வணக்கம் மீன ராசி நண்பர்களே, இந்த 2021 கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சனி பகவானை வந்து பார்ப்போங்க. இப்போ சனி பகவான் வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் தான் இருக்கார், நல்லா தான் இருக்கார், சரிங்களா? அவர் லாபஸ்தானத்தில் இருந்தால் அவர் கொடுக்க வேண்டிய பலன்கள் என்னவோ அதை மட்டும் கொடுப்பார். அவர் கொடுக்க வேண்டிய பலன்கள் என்னென்னா, சில மீன ராசிக்காரவங்க இரும்பு சம்மந்தப்பட்ட துறையிலையோ, என்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட துறையிலையோ, ஃபினான்ஸ் துறையிலையோ இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து முன்னேற்றம் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதே மாதிரி 11 அதிபதி வலிமை பெற்று இருக்கிறதுனால கடந்த காலத்தில் உங்களை விட்டு யாராவது பிரிஞ்சிருந்தா, நண்பர்களோ குடும்ப உறுப்பினர்களோ பிரிஞ்சிருந்தா, அவங்கெல்லாம் மறுபடியும் வந்து உங்ககிட்ட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும், வாய்ப்பு பேசுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும், அவங்களை தொடர்பு கொள்றதுக்கான சூழ்நிலைகள்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்குங்க. அதே மாதிரி இந்த சிலருக்கெல்லாம் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இதெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் வந்து வெற்றிகள் வந்து நமக்கு கிடைக்குங்க. அது இருந்தால் தான், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே சனி பகவான் வந்து லாபத்தை கொடுக்கிறவர், அதனால் அவர் சம்மந்தப்பட்ட வகையில் மட்டும் அந்த இரும்பு என்ஜினியரிங்கில் மட்டும் வந்து லாபத்தை வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாருங்க. சிலருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதிய நண்பர்கள் வந்து கிடைப்பாங்க, ஆண் நண்பர்களாக இருக்கலாம், பெண் நண்பர்களாக இருக்கலாம், அவங்களாம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இருக்குது. அவங்களின் மூலமாக மகிழ்ச்சியான பலன்களும் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அந்த சனி வந்து உருவாக்கி தருவாருங்க. அதே மாதிரி நம்மளுடைய சிலருக்கெல்லாம் வேலை ஆட்கள் இருப்பாங்கள்ல, அவங்களால ஒத்துழைப்பு, ஆதாயகரமான பலன்கள்லாம் ஏற்படுத்துவார். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த உடலில் ஏதாவது உச்சங்கள் இருக்கும், அவங்களாலையெல்லாம் கூட வந்து நற்பலன்கள் ஏற்படுற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு உருவாக்கி தருவாருங்க. அடுத்து இப்போ செவ்வாய் பகவான் எடுத்துக்கோ. செவ்வாய் பகவான் வந்து 2 8 இருக்காரு. பொதுவாக 2 8 இருக்கக்கூடாது. இப்போ ஐப்பசி மாதமே 2 8 தான் இருந்தார். கார்த்திகை மாதம் 20 வரைக்கும் 8 ராசியில் தான் செவ்வாய் இருப்பார். இந்த காலத்தில் வந்து நீங்கள் பேச்சால் வந்து பிரச்சனையை சந்திக்கிற மாதமாக வந்து இருக்கும். பேச்சால் பிரச்சனைனா தேவையில்லாத எதாவது பேசுறது, அதனால வாயை கொடுத்து நம்ம வம்பில் மாட்டிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மாற்றுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் நீங்கள் பேசுகிறத நிதானமாக பேசிக்கிங்க. 2 8 இருக்கும்போது பண சம்பந்தமான பிரச்சனைகள் வருங்க. பணத்தை நம்ம யார்ட்டையாவது கொடுத்துருப்போம், அதை கேட்டு யாராவது நம்மகிட்ட சண்டை சச்சரவு பண்ணலாம், அல்லது நம்ம யார்ட்டையாவது கொடுத்துருப்போம், அதை வச்சு பணத்தை வச்சு சண்டை சச்சரவு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து வரதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் அந்த குடும்பத்திலேயே வந்து சண்டை சச்சரவுங்கிறது வரும். குடும்பத்துக்குள்ளே வந்து ஒற்றுமைகள் வந்து இந்த மாதத்தில் வந்து கொஞ்சம் குறையும். அதே மாதிரி இந்த தற்காலிகமாக செவ்வாய் தோஷம் ஏற்பட்டிருக்கனால இப்போ உங்களுக்கோ உங்கள் வீட்டில் உள்ள உறுப்பினர்களுக்கோ இந்த காயங்கள் ஏற்படணும், புண்ணு வரணும், ரத்தம் வரணும் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்னென்னா, ஒன்று நீங்கள் வந்து ஏதாவது எதிர்பாராத விதமாக வண்டியில் விழுந்துடலாம், அல்லது கீழே விழுந்துடலாம், அல்லது உங்கள் வீட்டாளுங்க யாராவது கூட வண்டி வாகனத்திலேருந்து கீழே விழுந்துடலாம், அல்லது நார்மலாக கீழே விழுந்துடலாம், அல்லது உங்களுக்கோ உங்கள் வீட்டாளுங்களுக்கோ யாருக்காவது மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். இந்த மாதிரியான பலன்களை வந்து செவ்வாய் வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. செவ்வாய் அஷ்டமஸ்தல ஸ்தானத்தில் இருக்கிற போது நமக்கு வந்து அந்த கோபதாபம், சண்டை சச்சரவு, வேகம் அதெல்லாம் வந்து கொடுப்பார். இதெல்லாம் வந்து கார்த்திகை மாதம் 20 வரைக்கும் தான் தொடரும். கார்த்திகை 20 அப்புறமா அந்த கோபதாபம் இருக்காது, டென்ஷன் இருக்காது, காயங்கள் ஏற்படுது, புண்ணு வர்றது, ரத்தம் வர்றது, அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் கார்த்திகை 20 வரைக்கும் அந்த அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போகிறது, இல்லைன்னா அப்பா கூட பகை வர்றதெல்லாம் வரும். கார்த்திகை 20 அப்புறம் அந்த அப்பா கூட வர்ற பிரச்சனைகளும் தீரும். குடும்பத்தில் இருக்க சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலகிற மாதிரியான வாய்ப்புகள் அந்த செவ்வாயே வந்து உருவாக்கி கொடுப்பாருங்க. கார்த்திகை 20 மேல ஒரு சிலருக்கு இந்த வெளியூர், வெளிநாடு முயற்சிகள் வந்து வெற்றி பெறுங்க. அதாவது ஒரு சிலர்லாம் அந்த வெளியூர் போகணும்னு நினைக்கலாம், வெளிநாடு போகணும்னு நினைக்கலாம், விசா வாங்கணும்னு நினைக்கலாம், வெளிநாட்டில் வேலை வாங்கிறது, படிக்க போகிறது, அல்லது தொழில் பண்ணணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் வந்து சாதகமாக வந்து நடக்குங்க. சிலருக்கெல்லாம் பிஆர்எல்லாம் வேணும்னா கூட தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே அப்ளை பண்ணி ரொம்ப நாளாக கிடைக்காதவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து பிஆர்எல்லாம் கூட இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு இருக்கத்தாங்க செய்யுது. அதே மாதிரி 9 இந்த மாதத்தில் வலிமை வரனால தந்தை வந்து பலத்தோடு இருப்பார். அவருக்கு வந்த இன்னல்கள் எல்லாம் விலகிற மாதிரியான சூழ்நிலை வந்து வருங்க. ஆனால் அவருக்கு மட்டும் கொஞ்சம் கோபதாபம் வரும், அல்லது கொஞ்சம் காய்ச்சல், சளி, இருமல், தலைவலி அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வந்து உங்கள் அப்பாவுக்கு வர்றதுக்கான சூழ்நிலைகள் வந்து இருக்குது. அது அப்பா இருந்தால் தான், அப்பா இல்லாதவங்களுக்கு அதை பற்றி பேசணுங்கிறது இல்லை, சரிங்களா? அடுத்து இப்போ சூரிய பகவானை எடுத்துக்கோ. சூரிய பகவான் வந்து உங்களுக்கு 6 தான் இருக்கார். அவர் 9 இடத்துல தான் இருக்கார். 9 இடத்துல சூரியன் இருந்தாலும் அந்த தந்தைக்கு தான் அந்த உடல்நல குறை ஏற்படும். வேறு வகையில் உடல்நலக்கு பிரச்சனைகள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதாவது 9 சூரியன் இருந்தால் தந்தை கூட வந்து கருத்து வேறுபாடு ஏற்படணும் நமக்கும், அல்லது தந்தை உடன் பிறந்தவர்களோடு நமக்கு கருத்து வேறுபாடு ஏற்படணும், சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும். இது இந்த கார்த்திகை மாதத்தில் மட்டும்தான், அதுக்கப்புறம் வந்து இருக்காது. புதன் பகவானை பொறுத்தளவுக்கு இந்த மாதத்தில் 9 ராசியில் தான் சஞ்சரிக்க போகிறார்.
அப்போ உங்களுடைய தாயார்னாலையும் அல்லது உங்களுடைய கணவன் மனைவியினாலையும் நல்ல யோக பலன்களையும் ஆதரவையும் அன்பையும் பெறக்கூடிய ஒரு மாசமா வந்து இந்த மாசம் வந்து உங்களுக்கு இருக்குங்க. சுக்கிரனை பொறுத்தளவுக்கு 3-8 அதிபதியாகி இந்த மாதம் 10வது இடத்துல தான் இருக்காரு. 10வது இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது சிலருக்கு வேலை வாய்ப்புகளில் வந்து ஏதாவது ஒரு சில தொந்தரவு அல்லது இடைஞ்சல்கள் வர்றதுக்கான சூழ்நிலைகள் வந்து இருக்குது. அதே சுக்கிரன் வந்து கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வந்து மகர ராசிக்கு வந்து பெயர்ச்சி ஆயிடுவார். அதுக்கப்புறமா அந்த பெண்கள்னால் ஆதாயம் ஏற்படுறது, வண்டி வாகனத்தினால் ஆதாயங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படுறது, ஆடை ஆபரணத்துறையில் ஆதாயங்கள் ஏற்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி வீடு வாகனங்கள் இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுற மாதிரி தான் அந்த சுக்கிரன் வந்து செய்வார். அதுக்கப்புறம் இப்போ நம்ம குரு அப்படின்னு எடுத்துக்குவோம். குரு பெயர்ச்சி வந்து நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வந்து ஏற்பட்டுச்சு. அந்த குரு பகவான் நமக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னியும் அவர் வந்து தொழில் ஸ்தானத்தை வந்து சரி பண்ணி வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாருங்க. ஏன்னா ரொம்ப நாளாகவே கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலேயே அந்த குரு வந்து உங்களுக்கு சரியில்லாத நிலைமையிலேயே ஓடிக்கிட்டே இருக்கார். முதல்ல வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருந்தார், அதுக்கப்புறம் 9வது இடத்துல இருந்தார், அதுக்கப்புறம் 10வது இடத்துக்கு வந்தாலும் சனியோடு சேர்ந்துருந்து அப்பையும் போச்சு, 11வது இடத்துல இருந்து நீச்சமாகி அப்பையும் கரெக்டாக இல்லை, அதுக்கப்புறம் இப்போ 12வது இடத்துக்கு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 4-5 வருஷ காலமாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழில் ஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு இடைஞ்சல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா, இப்போ வரைக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அது எப்போ அந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற சிக்கல்கள் தீரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2022 ஏப்ரலுக்கு மேலே தீருங்க. அதாவது ஏற்கனவே தொழில் வச்சு ஓடலைன்னா அந்த தேதிக்கு அப்புறம் தொழில் நல்லா நடக்கும், தொழிலில் லாபங்கள் கிடைக்கும், தொழில்னால நஷ்டங்கள் ஏற்படாது, தொழிலை நடத்த முடியாத ஒரு நிலை வந்து இருக்காது அந்த டைமில். அப்போ அந்த டைமுக்கு மேலே வந்து நம்ம தொழில் தொடங்கணுனாலும் தொடங்கலாம், ஓடாத தொழிலும் ஓடும். ஸோ வாழ்க்கையும் நமக்கு நல்லாயிருக்கும், பொருளாதார விருத்தியும் ஏற்படுங்க. இப்போதைக்கு குரு பகவான் 12வது ராசியில் இருக்கனால சுப செலவுகள் உங்கள் வீட்டில் ஏற்படணும்னு இருக்கும். ஒரு சிலர் வந்து நகை நட்டுகள் வாங்குறதுனால செலவாகும், ஒரு சிலர் வீட்டில் குழந்தை பிறக்கலாம், குழந்தை பிறக்கிறதுக்காக சில செலவினங்கள் ஏற்படலாம், கல்யாண காட்சி நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து ஒரு சிலருக்கு இருக்குது. ஒரு சில மீன ராசிக்காரவங்களுக்கு கடன் காட்சிகள்னால ஏற்கனவே தொந்தரவு இருந்தால் அந்த கடன் காட்சிகள்னால தொந்தரவெல்லாம் நீங்கும், கடன் கட்டுறதுக்கு மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரலாம், அல்லது பேங்க்கில் வந்து ஒரு சிலர் லோன் வாங்கியிருக்கலாம், அல்லது பேங்க்குக்கு ஏதாவது நம்ம பணம் தர வேண்டியது இருந்தால் அந்த பணத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து இந்த குறிப்பே வந்து உங்களுக்கு ஏற்படுங்க. ஒரு சிலருக்கு மட்டும் பேங்க்னால செலவும் கோர்ட்டுனால செலவும் அப்படிங்கிறது கூட வரும். கோர்ட்டுனால செலவுனா என்ன, யாருக்கிட்ட வம்பு வழக்கு வர்றது, அல்லது பணத்தினால வந்து யாராவது நான் உங்களை வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறது, இல்லைனா கோர்ட்டுக்கு போக போகிறேன்னு சொல்கிறது, அந்த மாதிரி ஏதாவது லைட்டாக ஒரு சிலருக்கு மட்டும் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு சிலருக்கு மட்டும் அந்த கோர்ட்டு சம்மந்தப்பட்ட வகையில் கொஞ்சம் செலவினங்கள் இருக்கும். ஆனால் எல்லா மீனராசிக்காரவங்களுக்கும் அது கிடையாது. சரிங்களா, ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கும். ராகு பகவான் 3வது இடத்துல இருக்கனால உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் மட்டும் அவங்களோட கருத்து வேறுபாடு ஏற்படும். கருத்து வேறுபாடு வரலையா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடல்நலக்குறை ஏற்பட்டு நீங்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு இருக்கதாங்க செய்யுது. ஆக இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு சில கிரகநிலைகள் வந்து கொஞ்சம் சாதகமாக இல்லைனா கூட பல கிரகங்கள் நமக்கு சாதகமாகவே இருக்கிறனால எதிர்காலத்திலையும் சரி இந்த கார்த்திகை மாதத்துலேயும் சரி நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீன ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. அதன் மூலமாக நாங்கள் வெளியிடக்கூடிய ஜோதிடம் சம்பந்தமான வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வருங்க. நன்றி மீனராசி நண்பர்களே.